பல மாதிரி பெட்டிக்கு ரெண்டு பேர் கோஷம் தீ பிடிக்கும் அந்த அலெக்ஸ் பண்ணிக்கு எந்த பக்கம் கோஷம் தீ பிடிக்கும் எங்க பிடிக்கல தலைவர் கோஷம் தான் தலைவர் ரஜினிகாந்த் சமர்ப்பிக்கிறான் ப்ரோ இப்ப நம்ம தலை சொன்னார்ல அவர்கிட்ட நான் வந்து வில்லனா அடிச்சு அடி வாங்கினேன் அவர் சொல்றது மட்டும் நடந்து எப்படி ப்ரோ இருக்கும் இப்ப நம்ம தலைவரோட கடைசி படமே வருது அது நம்ம தலை தான் வந்து இப்ப வில்லன் அப்படி நம்ம தலையும் தலைவரும் அப்படியே அந்த மோதி ரிசிங் எப்படி இருக்கும் வேற லெவல்ல அது அவரை பத்தி அதை பார்த்தோன்னு ஜிப்னு எடுத்து புல் அடிச்சிருச்சு அப்படியே அந்த மாதிரி ஒரு நிமிஷம் என்னன்னா நவம்பர் மாசம் வெள்ளிக்கிழமை சூர சமுதாரம் வருது சூர சமுதாரம் அப்படின்னா முருகர் வந்து சூரர் வந்து வதம் செஞ்ச நாள் அதை வந்து சூர சமுதாரம் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நாள வேலைக்கிழமை வந்து பாபா கோபந்தனால அந்த நாள்ல வந்து தலைவரோட கட்சி பேரு என்ன கொடின்னா அப்படின்னு அறிவிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு அப்படின்னு ப்ரோ வீடியோக்குள்ளே போகலாமா போகலாம் ப்ரோ போகிறதுக்கு முன்னாடி தலைவரோட ரத்தங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நாங்கள் வந்து போன வீடியோவில் போட்டிருந்தோம் நாங்கள் போடுற வீடியோக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க அது எங்களுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது வீடியோ போட முடியல அப்படி சொல்லியிருந்தோம் ஆனால் வந்து நாங்கள் எதிர்பார்த்தோன்னா சரி இந்த வீடியோ வந்து எப்பயும் போல் ஒரு 700-800 வியூஸ் போவோம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஒரு 4-5 பேர் கமெண்ட் பண்ணுவாங்க சூப்பர்னு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த விட நிறைய பேர் வந்து எங்களை சப்போர்ட் பண்ணீங்க ரொம்ப ஆறுதலான விஷயம்லாம் சொன்னீங்க ஏதோ வார்த்தைக்கு இவங்க பண்ணுறாங்க சொல்லணுன்றது இல்லாமல் உங்கள் உள்ளபூர்வமாகவே எங்களுக்கு வந்து நிறைய ஆறுதல் சொன்னீங்க எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது நீங்கள் காட்டுற அன்புக்கும் காட்டப்போ அன்புக்கும் ரொம்ப நன்றி ஆமாம் அதேமாதிரி வந்து இன்னும் சில பேர் சொல்லியிருந்தாங்க தலைவர் ஃப்ரெண்ட்ஸில் நீங்கள் வந்து தலைவரை பற்றி மட்டுமே வீடியோ போடாதீங்க நீங்கள் மற்ற நடிகரை மற்ற விஷயத்தை பற்றியும் போடுங்க ஏன்னா அவங்களும் நம்மளுக்கு தேவை நம்ம தலைவர் வந்து இப்போ அரசியலுக்கு வர்றாரு நம்ம தலைவர் ஃபேன்ஸ் ஆதரவு மட்டும் இருந்தாலே போதாது மற்ற நடிகர்கள் ஆடுங்களும் மற்ற பொதுவான மக்களோட ஆதரவு இருந்தால் தான் நம்ம தலைவர் ஜெயிக்க முடியும் அதனால் வந்து நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஐடியா கொடுத்தாங்க அது வந்து உண்மையிலுமே ஒரு நல்ல விஷயம் தான் நாங்கள் அந்தமாதிரி வீடியோ போடவும் ட்ரை பண்ணுறோம் நீங்கள் கொடுத்த ஆதரவுக்கு ரொம்ப நன்றி சரி ப்ரோ வீடியோ போல போயிடலாம் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு செம்மையான ஒரு நியூஸ் பார்த்தேன் யாரை பற்றி நம்ம தலைவர் பற்றி தலைவரை பற்றி அதை பார்த்தோன்னே ஜிப்னு அடிச்சு புல் அடிச்சிருச்சு அப்படியே அந்த மாதிரி ஒரு நியூஸ் வருது என்னன்னா நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை சூர சமுதாரம் வருது சூர சமுதாரம் அப்படின்னா முருகர் வந்து சூரர் வந்து வதம் செஞ்ச நாள் அதை வந்து சூர சமுதாரம் சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நாளான வேலைக்கிழமை வந்து பாபா கோபந்த நாள் அந்த நாளில் வந்து தலைவரோட கட்சி பேருனா கொடின்னா அப்படின்னு அறிவிக்கிறாங்க அதை பார்த்தோன்னே எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பி ஆயிடுச்சு அப்படியே அவன் ப்ரோ நானும் இதை சோஷியல் மீடியாவில் பார்த்தேன் இது வந்து உண்மையாக போயான்னு தெரியல ஆனால் இது வந்து உண்மையாக இருக்குது வந்து நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படி சொல்கிறோன்னா நம்ம தலைவர் கூட நெருக்கமாக இருக்கு யாரும் பார்த்தீங்கன்னா நம்ம ரவீந்திரன் சாமி சார் நம்ம கராத்தே தாகரன் சார் இவங்க வந்து அடிக்கடி விவாதத்தில் யூஸ் பண்ணுறது என்னன்னா அக்டோபர் இல்லை நவம்பர் இதுக்குள்ளே ரஜினி கட்சி ஆரம்பிச்சிருவாரு அப்படின்னா சொல்கிறாங்க இப்போ வேற முருகர் பிரச்சனை வேறு ரொம்ப சீரியஸாக போயிட்டு இருக்குல்ல சூர சம்ஹாரம் அது வந்து முருகருக்கு உகந்தது அதை வந்து அசன்மை பண்ணுறது நம்ம தலைவர் வந்து இந்த சென்டிமெண்ட்டை வச்சு கரெக்டாக சூரகமாக இருக்கு முன்னாடி வந்து பாபாவும் நம்ம தலைவர் பிடிக்கும் அப்போ கட்சி ஆரம்பிச்சு வெயிட் காட்ட போறாருன்னு நினைக்கிறேன் இது மட்டும் கன்ஃபார்ம் உண்மையாக இருந்ததுன்னா இந்த அதுக்கப்புறம் வந்து இந்த குடும்ப அரசியல் ஜாதி அரசியல் மத அரசியல் இன அரசியல் இது மாதிரி தேவையில்லாத எல்லா அரசியலையும் வந்து அந்த சூர சம்பாரனால அதை முருகர் வந்து சூரனை வதம் செஞ்சார்ல அதுமாதிரி நம்ம தலைவர் இந்த மாதிரி தேவையில்லாத அரசியலை வதம் செஞ்சு அவரோட ஆன்மீக அரசியலை கண்டிப்பாக வந்து கொண்டு வருவார் சூப்பர் ப்ரோ டெஃபினட்டாக அப்புறம் அடுத்தது போகலாமா தீ பெட்டிக்கு ரெண்டு பேர் கோஷனாக தான் தீ பிடிக்கும் இந்த அலெக்ஸ் பண்ண எனக்கு எந்த பக்கம் கோஷனால தீ பிடிக்கும் எங்கே பிடிக்கல தலைவர் கோஷனாக தான் பிடிக்கும் என்ன ப்ரோ நீ தலைவர் மாதிரி பண்ணுன்னா அதில் வேற ஏகாம மரம் மாதிரி பண்ணுகிறேன் அப்படி சொல்லுங்க சரி வந்ததுக்கு சொல்லு சரி என்னன்னா உனக்கு அலெக்ஸ் பண்ண எப்படி பிடிக்கல தலைவர் படம் ப்ரோ எனக்கு அலெக்ஸ் பாண்டியனோட அந்த படத்தில் ஜான் ஒரு கேரக்டர் இருக்கும் சார கூட இப்படி ஊற்றி இப்படி குடிப்பாரு அவர் வர பிஜிஎம் சூப்பராக இருக்கும் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் இவ்வளோ பிடிக்குமா கேட்ட இவ்வளோ தூரம் சொன்னதா வியூவர்ஸ்க்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அந்த படத்தை வந்து இப்போ இருக்கிற லேட்டஸ்ட் டெக்னாலஜி மூலமா வந்து அதை மெருகு ஏற்றிருக்காங்க அப்படியே 5.1 டிஜிட்டலில் அது வந்து சத்தியம் சொல்லிட்டுருக்காங்க அந்த படத்தோட வந்து அந்த லிங்க் தானே அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் அதை போய் பார்த்து ரிஜிஸ்டர் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நல்லா இருக்கும் தர்பார் 2 மாதிரி இருக்குங்க பாருங்க சரி ப்ரோ அடுத்தது எடுத்து விடு அப்புறம் நம்ம தலைவரோட ஃப்ரெண்டு அமிதாப் பச்சன் இருக்கார்ல அவர் வந்து கொரோனான்றது எல்லாருக்குமே தெரியும் நேற்று தான் அவர் வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தார் வந்ததுக்கப்புறம் அவர் ட்விட்டர் பக்கத்தில் வந்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தார் என்ன போட்டிருந்தாருன்னா கடவுளோட அருளாலையும் மகாபாபாஜியோட ஆசீர்வாதத்திலையும் என்னோட ரசிகர்கள் மற்றும் நண்பர்கள் பண்ண பிரார்த்தனாலையும் டாக்டர் பண்ண அதாவது டாக்டர் எனக்கு பண்ண ட்ரீட்மெண்ட்னாலையும் நான் வந்து இன்றைக்கி இந்த உலகத்தை நான் பார்க்குறேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் பண்ண பிரார்த்தனைக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி அப்படின்னு மனம் முறுக்கி போட்டுருக்கேன் ப்ரோ நானும் அந்த ட்விட்டு பார்த்தேன் அதுலேருந்து நம்ம என்ன நம்ம கற்றுக்கணும் இந்த கொரோனான்றது வந்து ஏழை பணக்கார செலிபிரிட்டி இப்படி எதையும் பார்த்து வர்றதில்லை புரியுது எல்லாருக்குமே வருது அப்படி இருந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு பாதுகாப்பாக இருப்போம் அந்த பாதுகாப்பையும் மீறி நம்மளுக்கு கொரோனா வந்துச்சுன்னா நம்ம சரி பண்ணிக்கலாம் ஏன் சொல்கிறோன்னா இப்போ அமிதாப் பச்சனுக்கு வந்து 77 வயசு அவரே குணமாகி வந்துட்டார் இப்போ வந்து நம்மளும் வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக வச்சு நம்ம குணமாக்கலாம் யாரும் அந்த அளவுக்கு பயப்பட தேவையில்ல சரி ப்ரோ அடுத்தது எடுத்து விடு உங்களுக்கு தலையோட ரசிகர்கள் வந்து ஒரு விஷயத்தை ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க என்னன்னா தலையோட 28th ஆஃப் அஜித் இசம் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து ரொம்ப ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சரி தலை நடிச்சு 28 ஆயிடுச்சு போல நினச்சிட்டு நான் விக்கிபீடியாவில் போய் பார்த்தாங்க தலையோட ஃபர்ஸ்ட் படம் என்னன்னா என் கணவர் என் வீடு அது எப்போ வந்ததுன்னா 13 April 1990 வந்திருக்கு அதை வச்சு பார்க்கும்போது 28 வரல 30 மேலே வருது சரி அப்போ இது வரைக்கா சொல்லிட்டு தலை நடித்த ஃபஸ்ட்டு படம் தான் அமராவதி அதில் தானே ஹீரோ நடிச்சார் அதில் போய் பார்த்தான் அதில் பார்த்தாலும் ஜூன் 4 1993 தான் இருக்குது
அப்படி பார்த்தாலும் 28 வருஷம் வரலையே, இவங்க எதை வச்சு இப்படி போடுறாங்கன்னு எனக்கு ஒரு டவுட். சரி, விக்கிபீடியா நம்மளுக்கு புரியல, நம்மளுக்கு தெளிவான ஆள் ஒருத்தங்க விக்கிபீடியாவோட சொல்லிட்டு தான் மூட்டு வந்து கேட்கறாங்க. எண்டுக்கே நான் சொல்றேன், அதாவது வந்து அமராவதி படத்துக்கு வந்து தலை கையெழுத்து போட்டார்ல, அந்த டேட்டும் நேத்துனா டேட்டு 2/8. ஆமா, அதான் வந்து அமராவதி படம் என்னமோ 1993 வந்துச்சு, ஆனா நம்ம தலை வந்து 1992 கையெழுத்து போட்டாரு. அததான் நம்ம தலை ரசிகர்கள் வந்து 28 இயர்ஸ் ஆஃப் அஜித் சோ. சரி, இப்ப தலையை பத்தி பேசிட்டோம், தலையை பத்தி ஒரு நல்ல பிளாஷ்பேக் தான் நீ எடுத்து விட, நீ தலையை பத்தி எடுத்து விட. அதே மாதிரி தலை வந்து நம்ம தலையை பத்தி ஒரு பிளாஷ்பேக் சொன்னாரு, அதை வந்து நான் எடுத்து வரேன். சரி, இப்ப நான் தலையை பத்தி ஒரு சூப்பர் பிளாஷ்பேக் சொல்றேன். அதுக்கு முன்னாடி தலைனா வந்து அவர் கூட வேலை பாக்குறவன்னா சொல்றாங்க. நீ தலையை பத்தி நான் நினைக்கிறேன், தலைனா யாரு ப்ரோ? தலை அப்படின்னா யாரை கேட்டாலும் தான் சொல்லுவோம்னா, தன்னம்பிக்கை, கான்பிடன்ட் பாய். அவரை கான்பிடன்ட் வச்ச ஒரு பிளாஷ்பேக் இருக்கு ப்ரோ, அதான் சொல்ல போறேன். சொல்லுப்போம். அதான் நம்ம தலைக்கு வந்து ஒரு பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட் ஆன அந்த ஃபைனல் இருக்குல்ல, ஃபைனல் கார்டு வந்து இன்ஜுரி ஆயிடுச்சு. அவர் வந்து பெட்டில் படுத்துட்டு இருக்காரு. அப்போ வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவர் காதல் மன்னன் ஒரு படம் நடிச்சு சூப்பராக ஓடிட்டு இருக்காரு அந்த படம். அந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணாருன்னா, நம்ம சரண் ஒரு டைரக்டர் தான் பண்ணிருக்காரு. அவர் வந்து நம்ம படத்தில் நடிச்சு நடிக்கிறாச்சு, இவர் வந்து நம்ம போய் பார்க்கல தப்பாயின்னு சொல்லிட்டு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போறாரு. அவர் போயிட்டு நம்ம தலையை பார்க்கறது முன்னாடி டாக்டர் போய் பார்க்குறாரு, என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு. அப்போ டாக்டர்லாம் என்ன சொல்றாங்க, அவ்வளோதாங்க இனிமேல் அவர் வாழ்க்கை முடிஞ்சுது, அவர் இனிமேல் வந்து வீல் சேர்ல தான் அவர் வாழ்க்கையை தொடங்க போகுது, அவரால் நடிக்கவும் முடியாது நடக்கவும் முடியாது இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டாங்கல. இது கேட்டவுடனே டேரக்டருக்கு ஒன்றுமே பொருள், என்னடா இப்படி ஆகிப்போச்சுன்னு ஒரு சோகமாயிட்டு நம்ம தலைக்கிட்ட போய் உக்காறாரு. தலைக்கிட்ட போய் உக்காந்து எப்படி இருக்கீங்க அப்படின்னு நம்ம தலையை பற்றி கேட்குறேன். தலை சிரிச்சுட்டே, எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன், நான் இன்னும் கொஞ்சம் நாள் வெளியே வந்துடுவேன், நீங்கள் வந்து எனக்காக வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஒரு படம் ஃபுல்லாகவே ஆக்ஷனாக இருக்கணும், அந்த மாதிரி எனக்கு ஒரு கதை எழுதிட்டாங்க. பெட்டில் படுத்துக்கும் போது எனக்கு ஒரு கதை ரெடி பண்ணி வைக்கணும் நீங்கள் அப்படின்னு சொல்கிறேன். நான் வந்தவொடனே உங்கள் படத்தில் தான் நடிப்பேன் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காரு. அவர் வந்து அவருக்கு ஒன்றும் பொருள் போல, டாக்டர் இன்னும் நம்ம தலைக்கிட்ட சொல்ல போல, உங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் இவர் பேசுகிறான்னு சொல்லிட்டு, சரி சார் நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரண் டைரக்டர் வந்துட்டுக்கிறாரு. வந்துட்டுனா ஒரு கொஞ்சம் மாதம் போயிடுச்சு போல, நம்ம சரண் சாருக்கு ஒரு ஃபோன் வருது. யார்? நம்ம தலை. தலை வந்து என்ன சொல்கிறாரு, என்னங்க உங்கள்கிட்ட ஒரு படம் கேட்டால் ஃபுல்லாக ஆக்ஷனை வச்சு எதுவும் சொல்லவே இல்லை, ஷூட்டிங் எப்போ தான் அப்படின்னு கேட்குறாரு போல. அவருக்கு ஒன்றுமே பொருள், என்னது இது, டாக்டர் இவரை நடக்க கூட முடியாது சொல்லுவாங்க, ஷூட்டிங் எப்போ வச்சு நான் கேட்குறேன். ஆச்சரியம் ஆயிடுச்சு போல. சரினு போயிட்டு நம்ம தலையை பாருறாரு. தலையை பார்த்துட்டோன்னே அப்போதான் இவர் இன்னும் கெத்தா தாங்கிறாரு போல அப்படின்னு சொல்லிட்டு அமர் கலன்னு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் படம் இருந்தாங்க. ஆனால் இப்போ இதுலேருந்து என்ன பிடிச்சுன்னா, தலை வந்து எவ்வளோ தன்னம்பிக்கை இருக்காரு, அதுமாதிரி நம்ம வாழ்க்கையிலும் எவ்வளோ பேர் ஒரு தோல்வியாக வந்தால் கூட நம்ம வந்து தன்னம்பிக்கையாக இருக்கணும், அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அதான் ப்ரோ, அப்போ விவேகம் படத்துல ஒரு இது வரும், இந்த உலகமே வந்து உன்னை தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீ தோக்கிற வரைக்கும் அது தோல்வியே கிடையாது. டாக்டரே வந்து கை விட்டாங்க, இனிமேல் அவரால் நடக்க முடியாது இனிமேல். ஆனால் தலை அவர் மேலே நம்பிக்கை வச்சு இது பண்ணார் பார்த்தியா, அவர் மேலே வேறு தலை கெடுத்து தான். இப்போ என்னோட ஃபேஸ்புக் எடுத்து வரும் பாரு, தலை தலைவரை பற்றி என்ன சொன்னார், எப்போ சொன்னார் தெரியுமா, தலை வந்து மங்காத்த படம் நடிச்சார்ல, அப்போ அவரோட வெற்றிக்கு அப்புறம் ஒரு பத்திரிக்கை வந்து பேட்டி கொடுத்துருந்தாரு. அப்போ அவங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா, உங்களோட ஆசை என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தலை என்ன சொன்னான்னா, எனக்கு இந்த நம்பர் 1 நம்பர் 2 இது மேலே எனக்கு ஆசை கிடையாது, தலைவர் ரஜினிகாந்த் வந்து நான் ஒரு துரோணாச்சாரியை தான் பார்க்குறான், அதாவது ஒரு குருவாக பார்க்குறான், அவர் பக்கத்தில் வந்து அர்ஜுனனாக கற்றுக்கிறது யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவங்க எட்டை வந்து நான் ஒரு ஏகலைனா அவர்கிட்ட கற்றுக்கினா போதும் அப்படின்னு தான் சொல்கிறேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஒன்று என்ன சொன்னார்னா, தலைவர் ரஜினிகாந்த் படத்தில் நான் வில்லனாக அடித்து அவர்கிட்ட ஒரு அடி வாங்கினா போதும், என்னோட சினிமா வாழ்க்கை முழுவதுமே வந்து நிறைவேற்றதா நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி கடைசி என்ன சொல்லி முடிச்சிருக்காருன்னா, இந்த மங்காத்த படத்தோட வெற்றி வந்து நான் தலைவர் ரஜினிகாந்துக்கு சமர்ப்பிக்கிறேன். ப்ரோ, இப்போ நம்ம தலை சொன்னார்ல, அவர்கிட்ட நான் வந்து வில்லனா நடிச்சு அடி வாங்கினேன், அவர் சொல்றது மட்டும் நடந்தா எப்படி ப்ரோ இருக்கும்? இப்போ நம்ம தலைவரோட கடைசி படமே வருது, அதில் நம்ம தலை தான் வந்து இப்போ வில்லன் அப்படின்னு நம்ம தலையும் தலைவரும் அப்படியே அந்த மோதி ரிசிங் எப்படி இருக்கும்? வேற லெவலில் இருக்கும். அது நம்ம தலைவரோட கடைசி படமா தான், அது எப்படி இருக்குன்றதை வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி வீடியோ வேணா வந்து நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. பண்ண வேண்டியதை பண்ணுங்க. நன்றி. நன்றி.